வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தான் நேசித்த ஒரு நபரை பிரிந்து பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவரை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுத ஆறு விலங்குகளை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாக்குறது யானை. இது ஒரு ஆசிய யானை, இதோட பேரு கிறிஸ்டி. இது ஒரு ஜூல இருந்தது. அந்த ஜூல இருக்கிற எல்லா யானைகளுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அவரோட பேரு பீட்டர். அவர் தான் இவரு. இவரோட வேலை அங்க இருக்கிற எல்லா யானைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது. அந்த டைம் கிறிஸ்டியும் பீட்டரும் ரொம்பவே ஃப்ரெண்டா மாறி இருக்கிறாங்க. மற்ற எல்லா யானைகளை விட கிறிஸ்டி இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிருக்கு. அதனால பீட்டருக்கு கிறிஸ்டி யானைய ரொம்பவே பிடிக்கும். கிறிஸ்டி யானையும் பீட்டர் வரும்போது ரொம்ப ஹாப்பியா மாறிடுமா. ஆனால் அவர் வேலை மாறுதலாகி வேறு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதனால் அந்த ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கிறிஸ்டியை பார்க்கவே இல்லை. இப்போ இவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. 35 வருஷத்துக்கு அப்புறமா கிறிஸ்டியை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கிறிஸ்டி அவரை பார்த்ததுமே தும்பிக்கையை தூக்கி அவருக்கு ஷேக்கன் கொடுத்து அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கு. யானைகளுக்கு பொதுவாக ஞாபக சக்தி ரொம்ப அபாரமானது. சின்ன வயசில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் சம்பவங்களையும் அது நல்லா ஞாபகம் வச்சிருக்குமா. அதனால பீட்டருக்கு தெரியும் கிறிஸ்டி நம்மள நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம், இல்லை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்த விஷயங்களை கூட அது நல்லா ஞாபகம் வச்சிருக்கு. இந்த ரெண்டு பேரும் சந்திச்சது ரொம்பவே உணர்ச்சி மயமானதாக ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு. அடுத்ததாக ஒரு சர்க்கஸ் மங்கியை பார்க்குறோம். இது சர்க்கஸில் வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த சர்க்கஸ் குரூப்பில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. புது புது இடமா போய் சர்க்கஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க போகிற எல்லா இடத்துக்கும் அந்த குரங்கையும் சேர்த்து கொண்டு போவாங்களாம். அப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த நபர்கிட்ட இது பழகிருக்கு. இவரு இந்த ஊர்லேயே தான் இருக்கிறாரு. சர்க்கஸ் நடந்த அந்த நாள் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ் குரூப்பு வேற இடத்துக்கு போகும்போது பிரிய வேண்டிய கட்டாயம். குரங்கு அவரை பிரிஞ்சு சர்க்கஸ் குரூப் கூட போயிருக்கு. பல இடங்கள்லயும் பிரயாணம் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்க்கஸ் குரூப் மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்கு. இந்த டைம் மறுபடியும் சர்க்கஸ் குரூப் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த நபர் உடனடியாக அந்த குரங்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்கிறாரு. ஆனா இவரை பார்த்ததுதான் உண்டு, அந்த குரங்கு பயங்கரமா கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருக்கு. இதை சுத்தி இருந்த யாரால நம்பவே முடியல. அது எவ்வளவு தூரம் அவரை தேடி இருக்கு பாருங்க. இத்தனை வருஷமா அவரை மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. அடுத்ததா சிம்பான்சி. இவங்களோட பேரு லிண்டா. அனிமல் பிஹேவியரிஸ்டா இருக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பான்சிகளை சோதனை கூடத்துல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க. அதை ஆராய்ச்சி பண்றதா சொல்லி அதை நிறைய சோதனைக்கு உள்ளாக்குறாங்க. இதனால அங்க இருக்கிற சிம்பான்சிகள் எல்லாம் உடம்பு லெவலையும் மனதளவிலையும் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிற செய்தி லிண்டாவுக்கு வந்திருக்கு. லிண்டா உடனடியா அந்த இடத்துக்கு போய் சட்டவிரோதமா அடைச்சு வச்சிருந்த அவ்வளவு சிம்பான்சிகளையும் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிம்பான்சிகளை திடீர்னு காட்டுல கொண்டு விட்டா அதால வாழ முடியாது. அதனால காட்டுல எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கான ட்ரைனிங்கும் இந்த சிம்பான்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த சிம்பான்சிகள் குரூப்பா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. லிண்டா இப்போ இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரூப் ஆஃப் சிம்பான்சிகளை பாக்குறதுக்காக லிண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லிண்டாவை பார்த்ததுதான் உண்டு, சிம்பான்சிகள் எல்லாம் ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சு அழுதுருக்கு. ஒரு பெரிய வேதனையிலிருந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தது லிண்டா தான் இல்லையா. அதனால லிண்டாவை மறக்கவே இல்ல, ரொம்ப அன்பா இருந்திருக்கு. எல்லா சிம்பான்சிகளும் லிண்டாவை பாக்குறதுக்காக தேடிட்டே இருந்திருக்கு. அடுத்ததா சிறுத்தை. ஆல்பர்ட் அப்படிங்கிற இவரு 2 சிறுத்தைகள் ரொம்பவே உயிருக்கு போராடிட்டு இருந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அந்த 2 சிறுத்தையுமே ரொம்ப குட்டி, பிறந்து கொஞ்ச நாள் தான் இருந்திருக்குமா. ஒரு சிறுத்தையோட பேரு கியூமா, இன்னொரு சிறுத்தையோட பேரு டேங்கோ. 1 வருஷம் வரைக்கும் அவரே பராமரிச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது கூட விளையாடி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கிறாங்க. 2 சிறுத்தைகளும் அவர் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்து அவர் வந்தது ஓடி ஓடி வருமா. அதுக்கப்புறம் அவரு அங்கிருந்து மாறுதலாகி வேறொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் அவர் இங்க வரவே இல்லை. இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு, அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃபோடு சேர்ந்து இந்த ஜூக்கு மறுபடியும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறாரு. இந்த முறை டேங்கோ இங்க இல்ல, கியூமா மட்டும்தான் இருக்கு. கியூமா ரொம்பவே வளர்ந்துடுச்சு, 13 வருஷம் ஆயிடுச்சுல. அவரு அதுகிட்ட போய் பேசவும் அது உடனடியா அவர் பக்கத்துல உட்காந்து அவரே பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. 2-3 நிமிஷத்துல அவரை அடையாளமும் கண்டுபிடிச்சிருக்கு. இது அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. 1 வருஷம் ஆனதுனால நம்ம வேற யாரோ அப்படின்னு நினைச்சு நம்மளை பார்த்து உருமும் கோவப்படும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது ரொம்ப சாஃப்டா, எப்படி அந்த சின்ன வயசுல அவர்கிட்ட ரொம்ப அழகா ஜாலியா விளையாடிட்டு இருந்தோ அந்த மாதிரி அவர்கிட்ட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சான். புதுசா ஒரு சிறுத்தை கிட்ட போய் நம்மளால பழகவே முடியாது. ஆனா அதுக்கு ஏற்கனவே அவரை தெரியும் அப்படிங்கறதுனால ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட பழகிடுச்சு. அடுத்ததா ஜெர்மன் ஷெப்பர்டு. வீட்டுல வளர்க்குற நாய் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டயும் ரொம்பவே அன்பா இருக்கும். இவரோட செல்ல நாய் தான் இது. இவரு வேலை விஷயமா அந்த நாயை பிரிஞ்சு போக வேண்டியிருந்தது. இதனால பக்கத்து வீட்டுல உள்ளவங்ககிட்ட கொடுத்துட்டு இவரு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு, சில மாதங்களுக்கு அப்புறம் இப்பதான் வேலை முடிஞ்சு திரும்பி வந்திருக்கிறாரு. இவரோட குரலை கேட்டதுமே இந்த நாய் வேகமா ஓடி வந்து அவரை சுத்தி சுத்தி வந்திருக்கு. வீட்டுல உள்ளவங்களே பிரிஞ்சதுன்னா நாய்கள் தினமுமே அவங்கள தேடிக்கிட்டேதான் இருக்குமா, எப்ப வருவாங்க எப்ப பாக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்டும் இவரை பார்த்ததும் அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வருது பாருங்க.
இதுல நாய் அழல, ஆனா அந்த எஜமானருக்கு ரொம்பவே அழுகு வந்திருக்கு. கடைசியா நம்ம பாக்குறது வாத்து. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் விலங்குகள். விலங்குகளுக்கு உணர்வுகள் இருக்கும், நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும், அதனால மனிதர்கள் கிட்ட ரொம்ப ஈஸியாவே ஒட்டிக்கும். ஆனா இந்த வாத்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதை வளர்த்தவங்க இந்த லேடி தான். அங்கிருந்து இடம் மாறி போனதுனால வாத்த பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க. வாத்த பாக்குறதுக்காகவே திரும்பவும் இங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இந்த வாத்து தூரத்துல நின்னது வேகமா ஓடி வந்து அவங்கள பிடிச்சிருக்கு. திடீர்னு பாக்குறவங்களுக்கு இந்த வாத்து அவங்கள கொத்த வர மாதிரி தெரியும். ஆனா அது ரொம்ப பாசத்தோட ஓடி வந்திருக்கு பாருங்க. இந்த வாத்து தினந்தோறும் அவங்கள தேடிட்டே இருந்திருக்கும் போல. இந்த பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த வாத்து விட்டுட்டு போவாங்களே அவங்க கூடவே கொண்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்ச எஜமானர்களையும் விலங்குகளையும் என்ன பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.